உண்மையில் சொல்கிற மகிழ்ச்சியை கொடுக்காட்டி பரவாயில்லை துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் நிவர்த்தி என்னென்னு சொன்ன பணம் தான் அருள் இல்லாத அவ்வளவும் இல்லை பொருள் இல்லாத இருக்குது இவ்வளவும் இல்லை பணம் இல்லைன்னா முடியுமா எல்கேஜியில் தொடங்கி இன்னைக்கு எம்பிபிஎஸ் வரைக்கும் படிக்க வைக்கணும்னு முடியுமா பட்டிமன்றம் நடத்தோன்னா பணம் ஜமுன்னு உட்காந்து சேர் போடோன்ன பணம் நிற்காதவங்கள கேட்டுப்பார் அதோட வருத்தத்தை தெரியும் பணத்தோட மருமைய உட்காந்தவைகள் கேட்க வேண்டாம் நிற்கிறவைகள் கேட்டுப்பாரு ரெண்டு ரூபாய்க்கு சேர் போட்டுருந்தா எங்களுக்கு எத்தனை கஷ்டம் எனக்கு எதார்த்தத்தை பேசுமா நான் கேட்குறேன் சார் எல்லாரும் நம்ம நல்லா இருக்கோம் ஆண்டவன் முன்னியத்துல பணத்தோட வறுமை நம்மளுக்கு தெரியாது உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ஆனால் பணம் இல்லாம கஷ்டப்படுற குடும்பத்துல போய் கேட்டு பாருங்க உறவுகள் எல்லாம் ஓடி ஒழிஞ்சு விடும் கோழி குழம்பு வச்சா எல்லாம் கூடி இருக்கும் உறவு ஆனா கஷ்டத்தை சொல்ல வர்றான்னு சொன்னா ஓடி ஒழிஞ்சுற உறவு அதான யதார்த்தமான இருக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் முகிக்கிறக்கு பணம் இல்லை லேத்துக்கு போறான் லாரிக்கு போறான் கூலிசா போறான் அங்க போறான் இங்க போறான் ஒன்னும் பணம் கிடைக்கல கடைசியில் கோளார் தங்க வகையில் வேலை கிடைக்கிதுன்ட்டு போனான் அங்கே போனால் கொஞ்சம் வேலை டேஞ்சரஸான வேலை எப்படி சுரங்கத்துக்குள்ளே இறங்கணும் எப்போ கை போக எப்போ கால் போக எப்போ உயிர் போகும்னு தெரியாது கோழிக்கடை ஆட்டுக்கடையில் வேலைப்பட்டியல் போட்ட மாதிரி அங்கே போட்டிருக்கிறான் விரல் போச்சுன்னா ஐம்பதாயிரம் கை போச்சுன்னா ஒரு லட்சம் கால் போச்சுன்னா ரெண்டு லட்சம் உயிர் போச்சுன்னா அஞ்சு லட்சம்னு போட்டிருக்கிறான் அங்கே வேலைக்கு போனவன் நல்ல ஸ்கில்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தான் அவனுக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவங்க ஓட நேரடியாக கீழே பிறந்த நாற்பது வயசு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல வர்றவனால அதை கேட்டு இதை கேட்டு டிவி கேள் ஃப்ரிட்ஜு கேளு அதை கேளு இதை கேளுன்னு போயிட்டே இருக்கிற வரதட்சணை கேட்டு கடைசியாக வந்தவன் மட்டும் சொன்னால் எனக்கு எந்த பேண்டு வேண்டாம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கூட ஒரு பொட்டி கடை வச்சு பிழச்சிக்கிறேன் உன் தங்கச்சிக்கு நான் ஜோறு போடணும்னு நானும் பொழைச்சிக்கிறேன்னு ஒரு கடைசி ஒரு மாப்பிளை வந்தால் அந்த மாப்பிளைக்கு பணம் கொடுக்கணும்னு யோசித்தான் என்ன பண்ணான் தெரியுமா சுரங்க பாதையில் இறங்கும் பொழுது காலை வந்து பழி கொடுத்துட்டாப்புல கால் போச்சுன்னா ரெண்டு லட்சம் கொடுக்கணும் மேடை போட்டு மேனேஜர் கொடுக்குறாரு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு இவன் நல்ல ஸ்கில்டு லேபராஜே எப்படி இறந்தாருங்க போது செக்கை வாங்கிட்டு அவன் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கச்சிக்கு பந்தக்கால் போட வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொந்த காலை இழந்து இன்று ரெண்டு லட்சத்தை பெறுகிறேன் என்று அந்த ஏழை தொழிலாளி சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் தயவு செய்து சொல்லுகின்றேன் பணம் இல்லைன்னு சொன்னா துட்டு இந்த உலகத்தில் லேது இதுதான் நிதர்சனம் சத்தியமாக சொல்லுகின்றேன் ஆஸ்தி நீங்க பெருக்கினாத்தான் பெரியோர்களே மேடையில் இருக்கின்ற அருமை சான்றோர்களே நீங்கள் ஆஸ்தியை பெருக்கி வைத்தால் தான் உன் மகன் அஸ்தியை கரைப்பதற்கு ஓடோடி வருவான் இல்லை என்று சொன்னால் வரமாட்டான் எழுதி வைத்துக் கடைசி வரைக்கும் கையில இருக்கின்ற அந்த கெட்டியை பிடித்துக் கொள்ளுங்கள் மகனையும் நம்பாதே மகளையும் நம்பாதே இந்த மேடையில் நான் சத்தமாக சொல்லுகின்றேன் நம்ப வேண்டாம் மகனும் மகளும் கூட அந்த கையில கெட்டியாக இருந்தால்தான் அதை விரிப்பதற்கு அதை தாங்குவதற்கு ஓடாடி வருவான் விரித்து விட்ட என்று சொன்னால் உன் உழப்பு அம்பலமாகிவிடும் தயவு செய்து நிதர்சனமாக சொல்லுகின்றேன் எத்தனையோ கோடான கோடி குடும்பங்கள் எல்லாம் பெத்த மகனையும் மகளையும் இழந்து நிற்கிறார்கள் ஒரு செய்தியை சொல்லி நிறவுகின்றேன் மெரினா பீச்சில் பிச்சை எடுத்துட்டு ஒரு அம்மா இருந்தா நல்ல அம்மா கையால் ஊனம் இல்லை எதுவும் இல்லை ஏமா பிச்சு எடுக்கிறேன் கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மெட்ராஸ் சுத்தி பார்க்கல வாமான்னு என் பெத்த பையன் கூப்பிட்டு வந்தான் வந்து இதுதான் எம்ஜிஆர் சமாதி இதுதான் கருணாநிதி சமாதினு காமிச்சிட்டு நான் திரும்பி பார்க்கற கூட அவனை காணோம் எப்படி போறது என்னங்கிறது கூட எனக்கு தெரியலேன்னு ஒரு ஏழை தாய் கண்ணீர் கொண்டு கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் பணம் இல்லை என்று சொன்னால் கடவுளுக்கும் கூட கதவை தரேன் என் தம்பி அழகாக சொன்னால் தயவு செய்து சொல்ற பூனைகளும் சொந்தமடா பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா வேதனையை பங்கு வச்ச சொந்தமில்லை இல்லை பங்கம் இல்லை என்று கண்ணதாசன் அழகாக சொல்லி இருக்கிறார் பணம் இருந்தால் உறவுகள் தானாக வரும் பணம் இல்லை என்று சொன்னால் அந்த உறவுகளும் ஓடிவிடும் ஆக வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி வாழ்க்கையினுடைய சந்தோஷம் வாழ்க்கையினுடைய அடிப்படை பணம்தானே தவிர உறவுகள் ஒருபோதும் இல்லை என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்